கவுளி மதிப்பு சங்கிலி அப்படின்னு சொல்றப்போ எப்பயுமே எல்லாரும் யோசிக்கிற முதல் நபர் அம்பானி. ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு இருந்தவர் திருபாய் அம்பானி. ஆனா பெட்ரோல் போட்டு இருக்கப்போ இந்த பெட்ரோல் என்ன ஆகுதுன்னு கேள்வி கேட்ட இளைஞன் அம்பானி. பெட்ரோலுக்கும் கட்பீஸுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய சம்பந்தம் இருக்கு. இந்த மாறிவரும் உலகத்தில் குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் என்று சித்தாந்த ரீதியாக இந்தியா ஒரு புதுப்பாதையை தேர்ந்தெடுத்தது 1992. அந்த 1992 கடந்த 25 வருடங்களில் நாம் கடந்து வந்த பாதையில் வணிக சங்கிலிகள் உருமாறி இருக்கின்றன. நீங்க கட்பீஸுக்கு தனி சங்கம், மெய்டப்புக்கு தனி சங்கம், அப்பாரல்ஸுக்கு தனி சங்கம், இது மாதிரி வச்சிருக்கிறதெல்லாம் உங்களோட வணிக சங்கிலியில் இருக்கக்கூடிய 8 அங்கங்கள். பருத்தி வியாபாரி வந்து பருத்தி எடுத்து, பருத்தி விவசாயி வந்து பருத்தியை உற்பத்தி செஞ்சு அங்கிருந்து பருத்தி வியாபாரிக்கு போய் அங்கிருந்து கொட்டை எடுக்கிறதுக்கு ஜின்னிங் போய், ஜின்னிங்ல இருந்து நியூட்ரல் ஸ்பின்னிங் போய், ஸ்பின்னிங்ல இருந்து வீவிங் போய், வீவிங்ல இருந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனி. நம்ம அக்பர், அவர் நம்ம ரவி வந்தாருங்க, உங்க அப்பாரல் சங்கங்களுக்கு போய் அங்கிருந்து ஹோல்சேலுக்கு வந்து அங்கிருந்து ரீட்டைலுக்கு போய் 8 சங்கிலிகள் இணைக்கப்பட்டது நம்ம ஜவுளி வேல்யூ செயின். அந்த ஜவுளி வேல்யூ செயின்ல இந்த 8 விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னொரு ரூட் இருக்கு. அது என்ன ரூட்னா அம்பானி கண்டுபிடிச்ச ரூட். அது என்ன ரூட்? எண்ணெய் எரிவாயு எடுக்கப்பட்டு அந்த எண்ணெய் எரிவாயு ரிஃபைனிங் பண்ணி அந்த ரிஃபைனிங்ல இருந்து செயற்கை இலை கொண்டு வந்து அந்த செயற்கை இலைய மறுபடியும் வந்து ஸ்பின்னிங் பண்ணி வீவிங் பண்ணி அங்கிருந்து கார்மெண்ட்ஸ் ஆக்கி, அங்கிருந்து சட்டையாக்கி, துணிமணி ஆக்கி, மறுபடி ஹோல்சேல் வந்து, மறுபடி ரீட்டைல் வந்து, இந்த 8 அம்சங்கள், இது ஒரு 8, இது ஒரு 8, இந்த 2 இணைஞ்சதான் உங்களோட வணிக சங்கிலி. இந்த வணிக சங்கிலியில 25 வருடங்களில் மிகப்பெரிய உருமாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன. நீங்க 50 வருஷம் தாண்டிட்டேன் ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க. இந்த 50 வருஷத்துடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்த ஒவ்வொரு அழுத்தமும் ஏதோ ஒரு நிகழ்வால் நிகழ்ந்திருக்கும். உலகம் தட்டையாகிவிட்டது, ஒரு ஆங்கிலேய அறிஞர் ஒரு பெரிய புத்தகமே எழுதிட்டார் இதை பத்தி. உலகம் ஏன் தட்டையாயிருச்சு அப்படின்னா, ரவுண்டா இருந்த உலகம் ஒவ்வொரு நைட்டா தட்டையானா எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்குமோ அது போதல ஒரு 10 மாற்றங்களினால் உலகத்தில் மிகப்பெரிய தாக்கங்கள் நிகழ்ந்து விட்டன. இந்த தாக்கங்களுடைய அர்த்தம், நீங்க ஜிஎஸ்டி ஒரு பக்கம் வந்திருக்குன்னா அதுக்கே ஒரு காரணம் இதுதான். ஜிஎஸ்டியில அண்ணன் ஜெயக்குமார் முதல்ல அவங்க என்ன சொல்லி தர்றாங்கன்னா, வேல்யூ செயின் என்ன, இந்த வேல்யூ செயின்ல எங்க வந்து வரி போடுறது, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது வேல்யூ செயின் வச்சு வர ஒரு விஷயம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்றது, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா நீங்க என்ன வரி உங்களுக்கு போடுறாங்களோ அதுக்கு அடுத்த வரியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போல, அதுக்கு அடுத்த கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போல. இந்த கட்டங்கள் என்பது, நீங்க இப்ப வந்து ஒரு சங்கம்னு நீங்க இருந்தீங்கனாலும் நீங்க எல்லாருமே கட்பீஸ் விற்கிறீங்களா, கட்பீஸ் மட்டுமே விற்கிறீங்கன்னா கிடையாது. ஏன்னா உங்க இதுல வந்து கொஞ்சம் பிராட்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பிராட்பேண்ட்னா கொஞ்சம் உங்க ஸ்கோப்பை வந்து விரிக்க வேண்டியிருக்கும். இந்த 50 வருஷங்கள்ல நீங்க 50 வருஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கார்மெண்ட்ஸ் விற்கிறவங்க இருப்பாங்க, அதுல சில பேர் வந்து சேலை வச்சிருப்பாங்க, சிந்தட்டிக்ஸ் வாங்கி விற்பாங்க. இது வந்து அங்காடி தொழிலில் ரீட்டெயில் என்ற வேல்யூ செயின்ல மிக மிக முக்கியமான விஷயம். இதுல வந்து அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன என்றால், வரி விதித்தல், வரி வசூலித்தல், சட்டங்களை இயற்றுதல், சட்டங்களை அமல்படுத்துதல், வணிகத்தை எளிமைப்படுத்துதல், ஈஸ் ஆஃப் பிசினஸ், பிசினஸ் பண்றது எப்படி ஈஸியாக்குறது. தமிழக அரசாங்கம் மிக மிக முக்கியமாக வணிகர்களின் நலனை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், வால்மார்ட் முதற்கொண்டு நிறுவனங்கள் வர துடித்துக் கொண்டிருந்த காலத்தில் அதை வரவிடாமல் செய்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. அந்த நேரத்தில் மறக்க கூடாத ஒரு விஷயம், நீங்க வந்து அந்த டயத்தில் வந்து 100 அடி ரோட்ல 10,000 கிரவுண்ட் குடோன் போட்டு அதை துவக்க இருந்தது வால்மார்ட் அந்த நேரத்தில். ஏன்னா மாநில அரசாங்கங்கள் என்ன விரும்புதோ அதை செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அதை எதிர்த்து நின்று அந்த இடத்துல இருந்து வால்மார்ட்டை ஓட செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம் அந்த நேரத்தில். அதே போல இப்ப உங்களுடைய போட்டித்திறனை வலுப்படுத்துவதற்காக அம்மா 110 விதியில் அறிவித்தது இந்த சிறு வணிகர்களின் போட்டித்திறத்தினை, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் சொன்ன அந்த வணிக சங்கிலியில் இருக்கிற 8 கட்டங்கள், 8 ஸ்டேஜஸ், அந்த 8 ஸ்டேஜஸ்ல இருக்கிறதுல நீங்க வந்து 8வது ஸ்டேஜில் இருக்கீங்க. அதாவது
உங்க வாடிக்கையாளர்களுக்கு முதல் நிலை வியாபாரிகளாக நீங்க இருக்கிறீங்க. இந்த முதல் நிலை வியாபாரிகளுடைய போட்டித்திறனை எப்படி வலுப்படுத்துவது, தொழில்நுட்பத்தை அவர்களை எப்படி பயன்படுத்த வைக்கிறது? நீங்க இன்னொரு சங்க உறுப்பினர்களோ ஒன்னு சேர்ந்து ஜாயிண்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, அதற்கு தொழில்நுட்பம் உதவியாக இருக்குமா, இந்த மாதிரி கருத்துக்களை ஆலோசிக்கிறதுக்காக பிளானிங் டிபார்ட்மெண்ட் அதுக்கு கீழே இன்னைக்கு வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து ஜலீல் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு. அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து ஜலீல் இன்ஸ்டிடியூட் மூலமாக உங்கள் போட்டித்திறனை வலுப்படுத்துவதற்காக 10 கோடி செலவில் இன்னைக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள், வளர்ச்சி ஒரு பக்கம் வந்து நலத்திட்டங்கள், இரண்டையும் செய்து தருவது புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம். என்ன இன்னைக்கு உங்களை இங்க கூப்பிட்டதுக்கு காரணம் கண்டிப்பா உங்களில் ஒருவனாக என்ன நீங்க நினைச்சு கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வகையில பார்த்தா நானும் வணிகன் தான். வணிகத்தால் ஒரு 60,000 ரூபாயில கம்பெனி ஆரம்பிச்சு அதை நல்ல நிலைக்கு ஒரு 70,000 பேர் வேலை செய்யற நிலைக்கு உயர்த்திய அந்த அடையாளத்தோட இங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த அடையாளத்தோட நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், வளர்ச்சி இல்லை என்றால் வீழ்ச்சி. நம்ம அப்படியே இருந்தோம்னா அப்படின்ற எண்ணம் மட்டும் வணிகர்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க ஒன்னும் மேல போகணும், இல்லை கீழே வரணும். வேற வணிக உலகத்தில் வேற லாஜிக்கே கிடையாது. இருக்கிற லாஜிக் வந்து growth is life அப்படின்றது அம்பானியோட பஞ்ச் லைன். growth is life-னா வளர்ச்சியே வாழ்வு. அந்த வளர்ச்சியே வாழ்வு என்பதுல நான் இன்னைக்கு வந்து ₹1,00,000 டர்ன் ஓவர் எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு, நான் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்க முடியாது. இந்த புது யுகத்தின் முதல் சூத்திரம் அது, வளர்ச்சி இல்லையேல் வீழ்ச்சி, வளர்ச்சியே வாழ்வு. அந்த வளர்ச்சி தருவதற்கு வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும், ஸ்ட்ராட்டஜி. அந்த வியூகங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த மாற்றங்களின் அடிப்படையில் வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும். புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இந்த வியூகம் வகுப்பதில் உங்கள் பங்குதாரராக, உங்கள் பார்ட்னராக இருக்கும் என்று கூறி, உங்கள் சங்கம் இன்னும் வளர வேண்டும், தங்கம் செய்யாததை உங்கள் சங்கம் செய்ய வேண்டும், அரசிடம் கேட்டு பெறுவது மட்டுமல்ல உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு துணிகர முதலீடு உருவாக்குங்கள். இன்னைக்கு வந்து கடந்த 17 வருடங்களாக புது வார்த்தை என்னன்னா துணிகர முதலீடு. முதலீடு என்பது இன்னைக்கு உங்க முதலீடாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பணம் ஒரு தட்டிலும் ஐடியாக்கள் ஒரு தட்டிலும் வைத்தால் ஐடியாக்கள் இருக்கும் தட்டு கீழே செல்லும் காலம் இது. பணம் ஐடியாக்களை தேடி ஓடக்கூடிய காலம் இது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்களே ஒரு துணிகர முதலீடு உருவாக்குங்கள் என்ற ஒரு கருத்தை உங்கள் முன்னே வைத்து, இதற்கு எல்லா வழிகளிலும் புரட்சி தலைவி அம்மாவின் அரசு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்வாங்க வாழட்டும் உங்கள் சங்கம். நன்றி.